யா 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 ஏ காலம் விதத்தா ஸ்ருதி விஷய குணா வியாபிய விஷ்வம் சர்வபீஜ பிரகிருதி ிம்ரி பிராணிண பிராணவந்த பிரத்ஷா அஷ்டா நம்ம வந்து நாலாவது அங்கத்துல இருக்கோம் இங்க வந்து கான்டெக்ஸ்ட் வந்து உம் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவ சந்தலை வந்து அஹ் துஷ்யந்தனை நினைச்சுட்டு இருக்கா அப்ப வந்து துர்வாசர் வந்து அவ அவர் வந்து அவளுக்கு ஷாபம் கூட அவளுக்கு தெரியல அவ்வளோ ஒரு தண்ணியே மறந்து அந்த ரூம்ல அந்த ஊட்டச்சத்துல உட்கார்ந்து இருக்கா அதுதான் அந்த ஷாபம் தான் முடிச்சோம் கடைசியா ஹா அதி பரிபாவினி விசிந்தயந்தி எம் அனன்ய மானசா தபோதனம் வேட்சி நான் ந மாம் உபஸ்திதம் ஸ்வரிஷியதித்வாம் ந சஹ போதிதோ அபி சன்னு கதாம் பிரமத்தஹ பிரதமம் கிருதாம் இவ அப்படின்னு சொல்றா அதுக்கு இத இத வந்து கேட்டு இருக்கா அனசூயாவும் பிரியம்பதாவும் அதுக்கு பிரியம்பதாவினுடைய ரிப்ளை படிங்க பிரபா படிக்கிறீங்களா பிரியம்பதா ஹா அப்ரியமேவ சம்ருத்தம் கஸ்மின் அபி பூஜார்ஹே அபராத்தா சூன்யஹ்ருதயா சகுந்தலா நகலு யஸ்மின் கஸ்மின் அபி

தயா சப்துவாங்கிறது ஒட்டி வராது சரியா ஓகே சோ வந்து என்ன சொல்றா அப்ரியம் வதா அப்படின்னா ஹாதிக்கு சம் என்ன ஆச்சு அப்படின்னா பிரியமான ஒரு அப்ரியகரமான ஒரு விஷயம் வந்து ஆயிடுத்து என்ன அப்படின்னா கஸ்மின் அபி பூஜார்கே அபராத்தா சூன்ய ஹிருதயா சகுந்தலா சூன்ய ஹிருதா ஹிருதயா சகுந்தலா பூஜார்ஹே அபராத்தா கஸ்மின் அபி பூஜார்கே யாரோ ஒருத்தருனுடைய ஒரு அந்த கஸ்மின்னபி கஸ்மி சாமானிய ரூபேண உக்தி விசேஷ அக்ஞானாத்து சோ தத்த பூஜாரத்துவம் அபராதச்சாபவசனாத்து ஊக்கியதே சோ வந்து அங்க பூஜார் அதாவது சாபவச்சனத்தை கேட்டதுனால என்ன அப்படின்னா பூஜைக்கு உகுந்த ஒத்தருக்கு அவ அவ வந்து அதிதி சத்காரம் பண்ணலைங்கிறதும் அதனால அபராதம் வந்ததுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு சோ வந்து என்ன அப்படின்னா அபராதா சூன்ய சூன்யஹிருதயா சகுந்தலா சோ அபராதா அப்படின்னா அபராதம் கிருதவதி இருக்கும் சரியா அப்படி இருக்கிற சகுந்தலா என்ன எப்படி வேற என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா சூன்ய ஹிருதயா அவ வந்து தன்னுடைய மனசு வந்து அவகிட்ட இல்ல அவ வந்து அஹ் வேற இடத்துல ஈடுபட்டு இருக்கிற மனசோட இருக்கிற காரணத்தினால பூஜாறுஹே அப்படிங்கிறது பூஜ பூஜத்துக்கு பூஜ்யத்துக்கு அர்ஹதையான ஒருவரிடத்தில் யாரோ ஒருவரிடத்தில் அவ வந்து அதை பண்ணல அப்படிங்கறது தெரிஞ்சுது புரியுறதா சகுந்தலாய அபராத பிராகிருதே அதிதி மாத்திரே நகலு கலு தர்ஹி கஸ்மின்னு இத்தியற்ற ஆக ஏஷக இது அதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ந கலு எஸ்மின் கஸ்மின் அப்படின்னு அடுத்த வார்த்தை யாரோ வழிபோக்கன் ஒத்தனுக்கு அதிதி சத்காரம் பண்ணாம அவ இல்ல யாருக்கு பண்ணல அப்படின்னு எது எது புரியல ஏஷகா துர்வாசகா சுலப கோபா மகர்ஷிஹி மேலும் என்ன அப்படின்னா இந்த துர்வாசரானவர் யாரும் ஒருவர் இல்ல சுலப கோபக சுலபமா யாருக்கு கோபம் வருமோ அப்படிப்பட்ட துர்வாசக உக்ர கோபகா இத்தியர்த்தகா அவரிடத்துல வந்து இவ வந்து அதிதி சத்காரம் பண்ணாம இருந்துட்டான் மகர்ஷி அப்படின்னு சொல்லும் சொல்லும் போதே என்ன அப்படின்னா அபராத சகத்துவம் அனேன அபராத சகத்துவம் மகர்ஷிஹி இத்தனேன பிரபாவ அதிசய ஒரு பிரபாவத்தோட இருக்கிற ஒருவருக்கு இந்த மாதிரி வந்து அவ வந்து இது பண்ணிட்டான் அதிதி சத்காரம் பண்ணாம விட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ததா சப்துவா மேலும் அவர் சபித்து விட்டு வேக பல உட்பலையா துர்வாரையகத்தியா பிரதிநிவத்த மேலும் என்ன அப்படின்னா வேக பல உட்பு உட்புல்லையா ரொம்ப ஒரு வேகத்தோடு துர் அஹ் உட்புல்லையா விகசிதையா தூர பாத நியாசையா அதாவது அவருடைய அடி வந்து குட்டி குட்டி ஸ்டெப் இல்ல நல்ல நம்ம கோபம் கோபமா நம்ம போகும்போது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஜாஸ்தியா வச்சுட்டு போவோம் அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம்னா முல்லமா நடந்து ரிலாக்ஸ்டா போவோம் கோவம் வந்துருத்து அப்படின்னா அந்த பாதக்ஷேபமே வந்து என்ன அப்படின்னா இந்த மூமெண்ட் ஆஃப் அவர் இதுவே நடைய எப்படி இருக்கும் அப்படின்னா தாண்டி தாண்டி வச்சுட்டு போவோம் சோ அத மாதிரி வேக பல உட்புல்லையா துர்வாரையா கத்தியா நிர் நிருநிவாரயித்தம் அதாவது துர்வாரையா அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் பின்னாடி போய் அவரை தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் சரியா அனுகம்ய வாரயுதும் அசக்கியா இத்தி யாரோ ஒருத்தர் பின்தொடர்ந்துண்டு அவரை வந்து காப்பாத்த பின்தொ மீன் பின்தொடர்ந்து அவரை போய் நிறுத்த முடியாது அந்த அளவு அந்த அளவு வேகமாக கத்தியா பிரதிநிவத்தகன போய்விட்டார் சரியா உதவகாது தக்தும் பிரபவதி மேலும் என்ன அப்படின்னா உதவா அப்படின்னாலே உங்களுக்கு அக்னி அக்னேகே தக்தும் தக்தும் ஜலயத்தும் பிரபவதி ந சக்னோவத்தின்னு அர்த்தம் அக்னிய போய் உணுத்தரால இருக்க முடியுமா அக்னியே தாகத்தன்மையோட இருக்கிற ஒரு விஷயம் சோ அது மத்தவாழ தகிச்சிருமே வழிய அந்த அக்னியை இன்னுத்தரால தகிக்க முடியாது புரியுதா இங்க வந்து உங்களுக்கு அப்பிரசுத பிரசம்சா உதவகாத்து அக்னே யதா உதவ ஜடிதி தத்தும் பிரபவதி ததா எப்படி வந்து துர்வாசக்தும் தான் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் அவரை மிஞ்சி யாராலையும் சபிக்க முடியாது அப்படிங்கறத டைரக்டா சொல்லாம உங்களுக்கு வந்து அக்னி தான் தகிக்க எல்லாத்தையும் தகிக்க முடியும் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லி அது இட் அப்ளைஸ் துர்வாசருங்கிறதுனால இங்க அப்பிரசுதான்

ஆஹ் கச்ச சோ இவ வந்து என்ன பண்றா இந்த மாதிரி நடந்தாச்சு நம்ம சகுந்தலைக்கு ஒன்னும் தெரியாது அவ வந்து வேற இடத்துல வைக்கப்பட்ட மனதோடு இருக்கிற சித்தத்தோட இருக்கிற சகுந்தலை அவளுக்கு ஷாபமும் தெரியாது துர்வாசர் வந்துட்டு போனதும் தெரியாது சோ இவன் என்ன பண்றா அனுசூயா அப்படின்னு போ கச்ச பாதயோகோ பிரணமிய நிவர்த்தைய ஏனம் திருப்பி அழிச்சிண்டு வா யாவது அகம் அர்கோதகம் உபகல்பயாமி உபகல்பயாமி அப்படிங்கிறது கல்பயாமிங்கிறது யோசிக்கிறது உபகல்பயாமிங்கிறது ரெடி பண்றது தயார் பண்றேன்னு அர்த்தம் நான் அதுக்குள்ள வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அர்கோதகம் அர்க்கம்ங்கிறது அவருக்கு போட்டுற அர்கிய ஜலம் உதகம்ங்கிறது ஜலம் சோ அந்த அர்கோதகம் யாவது அகம் உபகல்பயாமி கஜ இந்த மீன் டைம் நீ போ பாதையோகோ பிரணம்ய நிவர்த்தையினம் திருப்பி அவரை ஆழ்ச்சிண்டு வா அப்படின்னு சொல்றா அப்புறம்

பதாந்தரே ஸ்கலிதம் நிரூபிய அப்படிங்கறது போகும்போது கால் தடுமாறுறது தடுக்கிற தடுக்கிறது சோ அத வந்து காமிச்சுட்டு அத அபிநயத்துல காமிக்கிறா அத ஆவேக ஸ்கலிதையா கத்தியா பிரபிரஷ்டம் மக்ரஹஸ்தாத்து புஷ்பபாதனம் சோ ஆவேகம் ஆவேகம்ங்கிறது வேகம் அந்த ஆவேகேன ஸ்கலிதம் தயா கத்தியா கத்தியாக போறது சோ அந்த வேகத்தினால ஸ்கல ஸ்கலனம்ங்கிறது தடுமாற்றம் தடுமாறுற ஒரு மூமெண்ட் கத்தினால பிரபிரஷ்டம் மம அக்ரஹஸ்தாத்து என்னுடைய அக்ரஹஸ்தாத்து அப்படிங்கிறது என்னுடைய கையினுடைய அந்த அக்ரபாகம்ங்கிறது நம்ம அதுல தானே பிடிச்சுக்கிறோம் அஸ்த அக்ர அஹ் அக்ர கிரக தாதையக குணகுணினோகோ வேதா ஓகே சோ வந்து என்ன அதுல இருக்கிற அந்த அக்ரஹஸ்தாது புஷ்ப பாஜனம் அந்த பூவானது விழருது இது புஷ்போச்சயம் ரூபயதி புஷ்பத்தை கலெக்ட் பண்றான் விழுந்த புஷ்பங்களை எடுத்துக்கிறான் சரியா அந்த பிரியம் வதாவதான் அனுப்புறோம் அனுப்புறாரு காளிதாசர் ஏன் அப்படின்னா அவ பிரியம் வதத்தி பிரியம் வதா இல்லையா எப்படியான பேசி சரி கட்டிடுவான்னு தெரியும் அனசூயாவ அனுப்பல அஹ் அனசூயாவ வந்து இங்க ஊட்டச்ச காரியத்துக்கு வேல அப்பாயின்ட் பண்ணிருக்கார் ஒரே காளிதாசன் பிரியம் வதனதான் அனுப்புறார் பிரியம் வதாவதான் அதான் பிரவிஷ்ய பிரியம் சகி பிரகிருத பிரகிருதி வக்ரஹ ச கசிய அனுநயம் பிரதி கிமப்பி புனக சானுக்ரோஷ கிருத்தக ஆஹ் சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இவ போய் துர்வாசர பாக்க போறார் ஆனா துர்வாசர் சீன்ல வரல துர்வாசர பார்த்துட்டு இவ வந்துட்டான் வந்துட்டு இவ வந்து சகிய வந்து மீட் பண்ணி என்ன நடந்த விருத்தாந்தத்தை சொல்றான் புரியுதா சோ துர்வாசர்ங்கிற ஒரு கேரக்டரே வந்து கிராமக்குள்ள வரமாட்டார் ஒரு கேரக்டர் அப்பாயிண்ட் பண்ண வேணும் வெறும் அசரீர ரூபமாக இவ ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கா பிரியம்பதாவும் அனசூயாவும்

கசிய அனுநயம் பிரதிகிருண்ணாதி அப்படின்னா யாருடைய ஒரு பிரார்த்தனா வச்சனம் அனுநயம் அப்படிங்கிறது யாருனுடைய ஒரு பிரார்த்தனா வச்சனத்தை அவர் ஒப்புக்கொள்வார் ஒத்து ஒப்பே கொள்ள மாட்டார் அப்படின்னு இது வந்து என்ன எதுக்கு இந்த வார்த்தை போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது பிரகிருதி சுவாவேன குட்டில ஹிருதயா ஒண்ணு இன்னொன்னு வந்து எதுக்கு வந்து இதை சொல்லணும் அவரை பத்தி தெரியும் எல்லாருக்கும் லோகத்துல எல்லாருக்கும் துர்வாசரை பத்தி தெரியும் எதுக்கு இங்க சொல்லிக்கணுமா அப்படின்னா தன்னுடைய நைப்புண்யம் இப்படிப்பட்ட பிரகிருதி வக்கரனா இருக்கிற ஒத்தரை நான் வந்து சரி பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படிங்கறத தனக்கு இங்க போட்டிருக்காரு பாருங்க அத்த ஆதவ் அனுநயசிய துஷ்கரத்துவ பிரதிபாதனம் ஸ்வ நைப்புண் நைப்புண்ணிய பிரதர்ஷனாய தன்னுடைய ஒரு நிபுணதா இப்படிப்பட்ட ஒரு ரிஷிய நான் சரி கட்டி கூட்டின்னு வந்திருக்கேன் பாரு அவருடைய அவருடைய சமாதானத்துக்கு நம்ம உட்பட்டவனாக ஆகியிருக்கோம் பாரு அப்படிங்கறத தன்னுடைய ப்ளோயிங் ஹர் ஓன் ட்ரம்பட்டு அந்த மாதிரி அவ தனக்கு சொல்லிக்கிறா பிரியம்பதா அதுக்கப்புறம் கிமபி புனக சானுக்ரோஷ எப்படியோ எப்படியோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சதய கிருதா சானுக்ரோஷகிறது தயம் தயையோடு இருப்பவராக அவரை நான் விட்டேன் புரியதா புரியம்பதா ஹிருதய அவகமாது பிரசாத பிரசாதன ஞான ஜனித ஹர்ஷாது வா ஸ்மிதம் ஓ அடுத்தது வந்து சஸ்மிதம்னு அனசூயா வருதோனோ அது படிங்கோ நீங்க இது கரெக்டா இருக்கீயா

அவகமாத்து பிரசாதன ஞான ஜனித ஸ்மிதம் சோ அவளுடைய அவ என்ன சொல்றா தெரிஞ்சுனுட்டு பிரசாதனம் ஞான ஜனிதம் அதனால உண்டான ஒரு சந்தோஷத்தினால ஸ்மிதம் சந்தோஷத்தினாலமிதம் அத்தவ்லே தஸ்மின் பிரகிருதி வக் வக்ரே துர்வாசசி பகுதரம் பூயஸ்தரம் கிஞ்சித் திச்சி சாணுக்கோஷம் அப்படி கதைய இத்திய வீப்சா ஸ்ரவணத்வராம் சோ வந்து என்ன அப்படின்னா தஸ்மின் அப்படிங்கறது அவருக்கு போறது பிரகிருதி வக்ரே வக்ரே துர்வாசசி சரியா பிரகிருத்தியா வக்ர புத்தியோடு இருக்கின்ற அவரிடத்தில் பகு ஏதபி கத்தே கதைய பகுதரம் பூயஸ்தரம் நீ வந்து கதைய கதையங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வீப்சா ஸ்ரவணத்வரா துவராங்கிறது வேகம் கேக்கணுங்கிற ஒரு ஒரு ஆவல் சோ அந்த அதை வந்து காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றேன்

சோ வந்து தான் என்ன பண்ணோம் அப்படிங்கறத சொல்றான் எதா நிவர்த்தித்த ததா எதா நிவர்த்தித்தும் ந இச்சதி எப்போ வந்து அவர் வந்து ரிட்டர்ன் வரத்துக்கு திரும்பி வர்த்தத்துக்கு வரத்துக்கு நிவர்த்தித்தும்ங்கிறது பிரத்யாவர்த்தித்தும் திரும்பி வரத்துக்கு அவர் ந இச்சதி விரும்பவில்லையோ இட் இட் நாட் டு கம் அண்ட் சி சகுந்தலா ஆர் போதே என்ன அப்படின்னா அவரை திருப்பி ஆசியில் வரத்துக்கு தான் அனுப்புறான் திருப்பி ஆசில் வருது இன்னொன்னு சகுந்தலை இந்த மாதிரி சபச்சிடாதீங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அனுப்புறான் ஆனா திங் என்ன அப்படின்னா அவர் திரும்பி வரத்துக்கு அதை சொல்லிடுறா எதா நிவர்த்தித்தும் இச்சதி அவர் திரும்பி பிரத்யாவர்த்தித்தும் ந இச்சது எப்போ அவர் திரும்பி வரணும்னு நினைக்கலையோ ததா அப்பொழுது மயா பகவன் என்னால் பகவானான அந்த துர்வாசரானவர் விஜாபனம் செய்யப்பட்டார் பிரார்த்தனை செய்யப்பட்டார் என்ன அப்படின்னா பிரதம இது அஹ் பிரதம இது பிரேக்ஷா அவிஜாத்தபிரபாவசிய துவித்ருஜனசிய பகவதா ஏக அபராத மர்ஷிதவியா இது ஹைலைட் எது அப்படின்னா பிரதமக அபராத எப்பவுமே ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே வந்து இது எல்லாம் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீ போர்டுன்னு வைக்கிறா இல்லையா அதுல எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அது நாட் இன் டு கவுண்ட் சோ அது வந்து ஃபர்ஸ்ட் அபராதமா எடுத்துக்கலாம் சோ இங்க வந்து பிரதமக அபராத அப்படிங்கிறது முத முதல்ல ஒரு தப்பு பண்ணிட்டா அவ அதனால நீங்க வந்து மன்னிச்சிருங்கோ அவளை அப்படின்னு சொல்றாரு சோ இங்க பிரதம அபரா அபராதக யாரு அப்படின்னா பிரேக்ஷியா அவிஜாத அவரு அவளால வந்து அறியப்படாத பிரேக்ஷியா திருஷ்டுவா விசாரிய தபஸனுடைய பிரபாவத்தை அறியாத அந்த துவித்ருஜனசிய சகுந்தலாயா சரியா அந்த குழந்த அவளுடைய அந்த பிரதம அபராத பகவதா மர்ஷித்தவ்ய பகவானால உங்களால மன்னிக்கப்பட வேண்டும் மர்ஷி தவ்யத்துல இருக்கு மர்ஷி தவியத்து நீங்க தயவு செய்து மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்றான் சரியா பகவன் அப்படின்னு சொல்றதே என்ன அப்படின்னா பிரசம்சா பணம் சர்வமபி துவயாத்தும் சக்கியம் இது சூழ்ஞ்சது சும்மா வந்து சுவாமி முனி இல்ல பகவன் அப்படின்னா எல்லாம் அறிந்தவர் அதை வந்து ஒரு பிரசம்சாவை வச்சு முன்னாடி ஏன்னா நமக்கு நமக்கு ஒரு காரியம் ஆனோம்னா நம்ம முன்னாடி பீட்டிக்க போடுவோம் மூணும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவளை வந்து அந்த தப்புக்கு மன்னிப்புக்கு என்னென்ன வார்த்தைகளோ அந்த உச்சித வார்த்தையா பேசினா தான் நான் வேலையாகும் சோ பகவன் நிதி பிரசம்சாபுரம் சர்வமதி துவையா ஜாத்தும் சக்கியம் இது சூச்ச சூச்சயதி சரியா பூர்வ பக்திம் பூர்வம் துவமன காலே துவைய அனுபூத்தாம் விஷயம் பக்திம் பிரேட்ச ஸ்மிருத்வா அவிஜாத தபிரபாவசிய சாபம் தாசியதி இது ஆத்திய சம்பாவயத்த பூர்வ பக்தியம் அப்படிங்கிறது முன்னாடி நீ வந்த டைம்ல உன்னால அனுபவிக்கப்பட்ட அந்த பக்திய நீ ஸ்மிருத்துவா நினைச்சுனுட்டு இப்போ பாவம் வேற இடத்துல புத்தி இருந்ததுனால அந்த துஹித்ரு ஜனசிய துஹித்ரு துல்லியாயாக சகுந்தலாயாக நீ வந்து மேலும் என்ன துர்வாச சக கண்வ சக் சகத்வாத்து சகத்வாத்து ஏவ ஏவ முக்தி சோ கண்வரனுடைய ஃப்ரெண்டுனால இந்த மாதிரி ஒரு உத்திய சொல்லிருக்கா சரியா ஆபியாம் அபராத மர்ஷனசிய அவசியகத்துவம் யோத்தியதே ரெண்டு எப்படி நான் எதுக்கு மன்னிக்கணும் அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டா நான் எதுக்கு அவள இது பண்ணணும் அதுக்கு ரெண்டு ரீசன் ஒண்ணு நீ முன்னாடி வரும்போது உனக்கு அதிதி சத்காரம் அவன் என்ன பண்ணிருக்கா அந்த பூர்வ பக்திய பிரேட்சிய ஸ்மிருத்வா நினைச்சுட்டோம் இப்போ என்ன அப்படின்னா துஹித்ரு ஜனசியன்னு போட்டிருக்கா ஏன் துஹித்ரு ஜனம் அப்படின்னா உனக்கும் கண்வருக்கும் ஒரு சக சகாபாவம் இருக்கு நீ கண்வர்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனுடைய பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி உன்னோட குழந்தை பண்ண தப்ப நீ மன்னிக்கப்படாதா இந்த ரெண்டு பீட்டிக்கே வைக்கிறான் எப்படி இல்ல காவியம் விஷய அர்த்த கருத்தே விவகார விதேனா இதான் லோக்கத்துல விவகாரம் பண்றது எப்படி அப்படிங்கிறது காவியம் தான் சொல்லி கொடுக்கறது ஏதோ வந்துட்டேல் ஏதோ பண்ணிட்டேல் மன்னிக்கப்படாதா நீங்க அப்படின்னு கேட்டான்னா காலி அவளுக்கும் சேர்த்து சாபம் தான் பிடி சாபம்னு பிரியமதாவுக்கு இன்னொரு சாபம் கிடைச்சிருக்கும் அப்படிலாம் சொல்லாம என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஏற்கனவே நீங்க வந்த முன்னாடியில இருந்து அவ அரகட்சி யூனோ அபவுட் ஹர் வெரி வெல் அவளுடைய கான்டாக்ட பத்தி அவ வந்து வெரி ஒபீடியன்ட் உங்க மேல பக்தி இருக்கிற உத்தி முன்னாடி வச்ச அந்த பக்தி உங்களுக்கு கொடுத்த அதிதி சத்காரத்தை பிரேக்ஷிய ஸ்மிருத்வா ஒரு வாரம் அப்புறம் என்ன அப்படின்னா அவ யாரு அப்படின்னா உன்னுடைய தபப் பிரபாவத்தை அறியாத ஒரு சிறு புள்ளாவும் உன்னோட குழந்தை அந்த குழந்தை நீ மன்னிக்கப்படாதா அப்படின்னு அதுக்கப்புறம் என்னன்னா ஏகா அபராத ஏகாங்கிறது ஒரு அபராதம் இல்ல பிரதமகா அபராத முத முதல்ல பண்ண அபராதம் அதுக்குதான் ராஜா போடுறார் ஏகா அபராத க்ஷந்தவிய இது பிரசித்தி ஏவம் புனக ஷாப் ஓகே ஏகா அபராத ஒரு அபராதம்ங்கிறது மன்னிக்கப்படலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் கமிட்டட் அ மிஸ்டேக் ப்ளீஸ் மன்னிச்சிருங்கிறது இன்னைக்கு இருக்கிற லோகத்துல எல்லாருமே அக்ரி பண்ணிப்பா அப்ப இருக்கிறவ அக்ரி பண்ணிக்க மாட்டாளாத்தி அர்த்தம் உபக்கிரமிருதா இது வந்து இந்த மாதிரி போக்குறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு உபக்கிரமம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு பிரஸ்தாவத்தை நான் வச்சேன் அங்க புரியுறதா உம் சோ எதா நிவர்த்தித்தோம் ந இச்சதி ததா விஜாபித்தோ மயா பகவன்

அபிஞான ஆபரண தர்ஷனேன தர்ஷனேனா நிவர்த்திஷிய மந்த்ரையன் ஆஹ் சோ மேலும் என்ன அப்படின்னா தத்தக அவர் சொல்ற துர்வாசரனுடைய வச்சனத்தை ரிப்பீட் பண்றா மே வச்சனம் அந்நதா பவித்தும் நான் அர்ஹதி நான் ஒரு வச்சனத்தை போட்டாச்சு அப்படின்னா திருப்பி அதை எடுக்க முடியாது ரிஷினாம் புனராத்தியான வாச்சம் அர்த்தம் அனுதாவதி இல்லையா ரிஷிகளுக்கு வந்து அவ வாக்கு சொன்ன உடனே அதனுடைய அர்த்தம்ங்கிறது அந்த வாக்க துரத்தின்றி ஓடி வருவான் நம்மள மாதிரி இல்ல நம்ம வந்து யோசிக்காம ஏதோ ஒன்னு சொல்லுவோம் ஐயோ இப்படி இல்ல அப்படிங்கறது நம்மலாம் ஆனா ரிஷிகளுக்கு எப்படி அப்படின்னா அவள் ரிஷினாம்யான வாச்சம் அர்த்தக அனுதாவதி அந்த வாக்க வந்து அந்த அர்த்தமானது அனுதாவத்தின்னா பின்தொடர்ந்து ஓடி வரும் சோ அதனால நான் கொடுத்த வாக்க நானே திருப்பி எடுத்துக்க முடியாது ஐ கான் டேக் மை வேர்ட்ஸ் பேக்னு இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் சாரின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவோம் அவளுக்கு எல்லாம் அப்படி கிடையாது போட்டாச்சு சாபம்னா பிடி சாபம்னா அவ்வளவுதான்

நிவர்த்தி ஆபரணம் ஒரு ஆபரணம் இவன் இவன் வந்து அவளுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம் அவ வந்து இவனுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆபரணத்தை துஷ்யந்தன் எதிர்க்க காமிச்சானா அந்த சாபமானது போயிடும் அந்த ஆபரணம் தான் இந்த காந்தர்வ விவாகத்துல ராஜா அவளுக்கு போட்ட அந்த மோதரம் அந்த மோதரம் தான் இதுல ஆத்துல போகும்போது மீன் சாப்பிட்டுடும் அப்படிதான் கதை போடுது இல்லையா அபிக்யான கதையை சொல்லிட்டேன் பட் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை சோ அபிஞான ஆபரண தர்சன் என்ன அந்த அந்த அதை பாக்குறதுனால ஷாபக நிவர்த்தி நிவர்த்திச்சதே அந்த சாபமானது போக்கடிக்கப்படும் இது மந்திர என்னு இவ்வாறு கூறிக்கொண்டே ஸ்வயம் அந்த அப்படின்னு மறந்து போயிட்டாருனா அங்கே நடந்து போல இதுல இருந்து என்ன அப்படின்னா அந்தர்ஹிதோ அந்தர்ஹித நது கதா மறைஞ்சு போனார் அங்கே இருந்து போகல இது அணையன தசிய யோக பிரபாவாத்து ஈஸ்வரத்துவம் தரிசித்தான் சரியா அவருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குங்கிறது அதனால தெரியாது புரியுறதா அதான் அது மயா எது உச்சதே த ததைவ பவதி இத்தி ந அர்ஹதி அந்தார்த்தா புரியறதா அந்நியதா பவித்தும் ந அர்ஹதிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா என்னால எது சொல்லப்படுறதோ அது அப்படிதான் நடக்கும் அதுக்கு என்ன அப்படின்னா ரிஷீனாம்புரத்தியானம் அதை போட்டுட்டார்

ஓகேவா சோ அந்த ராஜரிஷியான வந்து கிளம்பி போற சமயத்துல சுவநாமதே அங்கிதம் தன்னுடைய பெயர் அர்த்தம் அதித்த பதித்த அந்த அது அஸ்தி ஸ்மரணியம் இது ஸ்வயம் பினத்தம் சோ அவரே வந்து என்ன அப்படின்னா ஆஹ் ஏவமுக்துவா ஸ்வயம் ஓகே ஆஹ் முத்ரிகாம் ஓகே அனேன அபிஜானேன காந்தர்வ விவாகாதிக்கம் சர்வம் கட்டிதம்

தஸ்மின்னே உபாயா சகுந்தலா பவிஷதி என்ன அப்படின்னா அதீன ஆயத்த உபாயங்கிறது பிரதீகாரக அவள்கிட்ட ஒண்ணு இருக்கு சுவாயத்த சாதனா சகுந்தலா பிவிஷத்தி தங்கிட்ட வந்து இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இவ ரெண்டு பேரும் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கும் போது வெறும் பூமாலையை மாத்தினுடான்னு வச்சிருக்கோங்க ஒரு ஒரு அபிஜானம் ஒண்ணும் இல்ல ஆவரணம் இல்ல அப்படின்னா அவுட்டு இந்த சாபத்துக்கு வந்து பின்னாடி என்ன நடக்க போறதுங்கிறத பேஸ் பண்ணி தான் முன்னாடி விஷயங்கள் நடந்திருக்கு வெறும் எக்ஸேஞ்ச் தேர் கிளாசஸ் தேர் எக்ஸேஞ்ச் ஒன்லி த கார்லாண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவுதான் கார்லாண்டை எத்தனை நாள் வச்சுக்க முடியும் மாடி போயிடும் இந்த பூ தான் நீ போட்டேன்னு அவங்ககிட்ட போய் எப்படி காமிக்க முடியும் ஏத்த மாதிரி இந்த சாபம் வரப்போறது அந்த சாபத்துக்கு விமோச்சனம் வந்து இந்த அபிஞான அங்குலியகம் ஆபரணம் அத பாத்துட்டானா அவன் ஸ்மரிச்சு நிடுவான்னு அந்த சாப விமோச்சனம் சாப முக்தி துர்வாசர் இந்த மாதிரி சொல்லுவார் அப்படிங்கறத பேஸ் பண்ணி முன்னாடியே அங்குலிய இல்ல ஆயிடுச்சு இவளுக்கு வந்து சுவாதீனா உபாயா உபாயா அப்படிங்கிறது ஒரு பிரதீகாரம் உபாயா என்ன தன் கிட்ட இருக்கிற

வாமஹஸ்த உபஹித வதனா ஆலிகிதா இவ பிரியசகி பர்த்ருகதயா சிந்தயா ஆத்மானமபி ந ஏஷா விபாவயதி கிம் புனர் ஆகந்துகம் அனசூயே சோ இப்ப வந்து அங்க போறா அவ இருக்கிற ஊட்டச்சத்துக்கு போறா விலோக்கிய பாத்துட்டு அனசூயே பசிய பாருங்க வாமஹஸ்த உபஹித வதனா வாமஹஸ்தம் அப்படிங்கிறது லெப்ட் ஹேண்டு அதனால அது வைக்கப்பட்ட வதனம் ஹேண்ட வந்து கண்ணத்துல வச்சுருக்கா சரியா ஆஹ் வாமகர தல நிவிஷ்ட கபோலா அப்படின்னு அர்த்தம் வாம வாமெட்டு ஹேண்ட கண்ணத்துல வச்சுட்டு இருக்கிறாவோ மேலும் என்ன ஆலிக்குதா இவ பிரியசக்தி அப்படியே ஒரு சித்திரத்துல வரைஞ்சவள் போட ஒரு அசைவும் இல்லாம ஒரு இமோஷன்ஸ் ஒரு மூமெண்ட்டும் இல்லாம அப்படியே இருக்கான் இந்த மாதிரி பர்திரு கதையா சிந்தையா ந ஏஷா விபாவையதி சிந்தையா வைக்கப்பட்ட ஒரு மனதோடு இருக்கின்ற இவள் ஆத்மாரமபி ந விபாவயதி தன்னுடைய செல்ஃப நாட் எபிள் டுக்கக்னைஸ் அப்படின்னா நான் எங்க உட்காந்துட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த காரியம் என்ன பண்ணணும் அவளுக்கு எந்த யோசனையுமே இல்ல பிகாஸ் அவளுடைய ஃபுல் மனசு அவங்கிட்ட இருக்கு இப்படி இருக்கிற தருணத்துல கிம் புனர் ஆகந்துக்கம் வந்த என்ன கவனிக்க போறான் தன்னையே கவனிக்காதவா ஒருத்தர் வரவாழையா கவனிக்க போறா ஆலேகிதாம் இவ ஆஹ் ஆலிகிதா இவ இருக்கு பத்தி எல்லாம் அங்க உங்களுக்கு உத்ரேக்ஷா நிச்சே நிச்சேதனத்துவ சாம்யாது உத்ரேக்ஷா சரியா

சரியா பிரியம்பதே துவயோ ஏவ நனு நௌ முகே ஏஷ விற திஷ்டது ஏஷா விற்தாந்தியம்பதே சம்போதனம் ஏஷா விற்தாந்த நௌ முகே நௌ துவயோ முகேஏவ திஷ்டும் நம்ம ரெண்டு பேரனுடைய முகம் முகம்ங்கிறது வாயு இல்லைன்னா பேசு அதுல இருக்கட்டும் ரக்ஷித்தவ்யா கலு ஏன் அப்படின்னா பிரியசகி அவள் என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பிரகிருதி பேலவா பேலவானா ரொம்ப மிருது சாஃப்டா இருக்கிற பிரகிருத்தியா ரொம்ப கோமல சுவாவத்தோட ஒரு கோமல ஹயத்தோட இருக்கின்ற ஆவயோக சகி பிரிய சகி அவ வந்து என்னன்னா ரட்சித வியாகவி அவ நம்ம நம்ம தான வி ஓன்லி ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹர் மாட்டி விடுறேன் இரு ஒண்ண அப்படின்னு சொல்லாம என்ன அதுதான் ஓகேவா சரியா இருக்கா நவமாளிகாம் சிஞ்சதி கோநாம கோநாம உஷ்ணோதகேன நவமாளிகாம் சிஞ்சதி நவமாலிகா புஷ்பத்தை போய் யாரா வந்து தண்ணி தெளிப்பால வழிய சுட தண்ணிய கொண்டு போய் அது மேல விடுவாளா சோ வந்து இங்க நவமாலிகா புஷ்பம்ங்கிறது உங்களுக்கு சகுந்தல அதுக்கு மேல இந்த துர்வாசரனுடைய ஷாபம்ங்கிறது அந்த உஷ்ணோதகம் சோ அத அதை கொண்டு போய் இந்த மாதிரி வந்து தெளிப்பாளா அவ மேல போய் விடுவாளா அப்படின்னு சொல்ற சரியா இங்க வந்து ததா காரியா காரியம் நிரூபயந்தி ஓகே முக்கிய திரு இத்தியத்திர ரஷ்ணியாதி பிரகிருத்தியா பேலவா துக்க சகன அசக்தி தியோதயதி அதாவது பிரகிருத்தியா பேலவாங்கிறது கோமலா அதனால என்ன அப்படின்னா துக்க சகன அஷ ஆஹ் சகன அசக்தி அவளுக்கு

விஷய இஷ்டாந்த ஓகே திருஷ்டாந்த மூலமாகவும் ஏன்னா இது வந்து ஒரு பேரலா சொல்ற ஒரு விஷயம் ஒரு திருஷ்டாந்தத்தை கோட் பண்ணி உஷ்ணோதகம் உஷ்ணோதகேன நவமாளிகாம் செஞ்சதி அது போல இருக்கும் இவ காதல போய் இந்த விஷயம் விழுந்துருத்தனாம் அப்படிங்கறது ஒண்ணு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரகிருதி பேலவா இது உப்தேகே நவமாலிகா அங்க வந்து அத்திர அப்பிரஸ்துத பிரசம்சா சரியா சரியா இருக்கா அப்புறம் உஷ்ணோதகேன நவமாலிகா சேதனம் இவ சக்குந்தலாய் வித்தாந்த நிவேதனம் இது கோவா வந்து அத்தக புஷ்பத்து மேல போய் யாராவது ஊத்துவானா புத்தி இருக்கிறவன் யாரும் விட விடமாட்டான் இல்லையா அந்த மாதிரி சச்சேதனக தத்னா குரியாத்ன்னு அர்த்தம் புத்தி இருக்கிற ஒருத்தன் வந்து போய் பண்ண மாட்டான் நம்ம டெபினட்டா பண்ணக்கூடாது அத்தக மா பைஷி இது பாலக அதனால வந்து பயப்படாத நிமே அப்படின்னு இத்தியூபே நிஷ்கிராந்தே அவன் ரெண்டு பேரும் கலந்து போய்டா பாதுகாப்பா மேல விஷ் கம்பிரவிஷத்தி சுத்தோத்தித்திஷ்யம் ஆஹ் சோ விஷ் அப்படிங்கறது பிரவேஷக்கःன்னு அர்த்தம் அதாவது இப்ப இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா அத்த காந்தர்வः ராஜ்யः நகரகமனம் தற்காலே முத்ராதானம் ஷாப தன் மோக்ஷ உபாயாதய சீதாக கதாகா கதாபாகா தர்ஷிதாக இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா ராஜாவுக்கும் இவளுக்கும் ஒரு கந்தர்வம் ஏன்னா கந்தர்வ விவாகம் நடந்து அப்படியே அந்த சீன ஒண்ணு பெருசா காமிக்கல இவாளுடைய வார்த்தைகளை வச்சுட்டுதான் நம்ம வந்து அவள் ரெண்டு பேருக்கும் ஒரு காந்தர்வ விவாகம் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ அந்த காந்தர்வ விவாகம் நடந்தது ராஜா வந்து நம்ம மூணாவது ஆக்ட்ல பாத்தீங்கன்னா முடியும் பொழுது என்ன ஸ்லோகம் வந்தது ராஜா நீ இருக்கேங்கிறதுனால நான் யாகம் பண்றோம் ஆஹ் இப்ப வந்து ராட்சசாள்லாம் சூழல் வந்துட்டா வந்து காப்பாத்துன்னு ஒரு நேபத்தியத்துல இருந்து ஆகாச பாஷை ஒண்ணு கேக்குறது அதை கேட்டுட்டு தோ வரேன் அப்படின்னு ஓடுறான் ராஜா அதோட முடியறது ராஜா வந்து இன்னும் ஆசிரமத்துல இருக்கான்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவ போனதெல்லாம் இவாளுடைய கான்வென்சேஷன் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுட்டோம் சோ காந்தர்வக ஒண்ணு ராஜ்நிக நகர கவனம் அதுக்கப்புறம் அந்த காலத்துல முத்ராதானம் அப்பதான் வந்து முத்ராதானத்தை அந்த அங்கித முத்திரிகா அத வந்து கொடுத்தார் அதுக்கப்புறம் சாபம் அதுல இருந்து உபாயம் இந்த எல்லா கதையும் இது வரைக்கும் முடிச்சாச்சு சரியா இப்போ நகர கமனாதேவ பஞ்சமாங்கே வட்சியமானம் சங்கச்சதே அந்த பஞ்சமாங்கத்துல அவனுடைய நகர கவனத்தில இருந்து போன அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் நமக்கு தெரியும் சரியா அப்புறம் இப்ப வந்து என்ன அப்படின்னா கண்வ முனிவர் வர உள்ள அதுக்கு முன்னாடி அவளுடைய அவருடைய என்ட்ரி வரப்போறது அவர் ஆல்ரெடி வந்தாச்சு ஆசிரமத்துக்கு அந்த ரெண்டு அந்த சிஷியன் வந்து வெள்ளம் வந்து பாக்குறான் அதுலதான் இப்ப சீன் ஆரம்பிக்கிறது பிரவிஷத்தி சுத்தோ சுத்த உத்திதக ஆஹ் சிஷியக தூங்கி எழுந்துட்டு வெள்ளம் வரா அதாவது கால நேரம் வந்து தா அப்படின்னு பாக்குறதுக்கு வெள்ளம் வரா சரியா பூர்வம் சுத்தக பஷாத் உத்திதா இதுவா சுவா பிரதிபுத்த குருசூஷா நிர்வர்த்திய தது ஆதேசாபந்தரம் பிரதிபுத்தக குரு சுஷ்ரூஷாம் நிர்வர்த்திய தது ஆதேசேன நக்ஷத்திர நிரீக்ஷனாய நிர்கதகா இத்தியர்த்தகம் தூங்கி எழுந்தப்புறம் குருவுக்கு சுச்ரூஷைய பண்ணிட்டு அஹ் ஆஹ் என்ன அப்படின்னா அவருடைய ஒரு ஆக்னியினால நக்சத்திரங்கள் போயிட்டா அப்படின்னா இரவு போயிட்டு காத்தால விழுந்துருத்தா அப்படிங்கறத பாக்குறதுக்கு வெள்ள வரோம் ஏன் இவ்வளவு பீட்டிக்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் வந்து

ஆஹ் சோ வேல உபல வேல உபலக்ஷ உபலட்சனார்த்தம் ஆதிஷ்டோ அஸ்மி வேலாங்கறது உங்களுக்கு சமயம் சமயத்தை பாக்குறதுக்கோசரம் ஆஹ் ஆதிஷ்ட அஸ்மி குருனா சத்திர பவதாங்கிறது காஷ்யபேனாக்கு போறது காஷ்யபரால் ஆ செய்யப்பட்டேன் என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட காஷ்யபேனை அப்படின்னா பிரவாசாத்து உபாவிருத்தேன அஹ் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த அந்த காஷ்யப்பறினால் பவதா காஷ்யபேன அஹம் சிஷிய வேளாவுப்பல்ததிஷ்டி மேலும் என்ன அப்படின்னா பிரகாஷம் நிர்தாக தாவது அவலோக்கமி அவதி அவசிஷ்டம் ரஜன்யா இது சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து பிரகாஷம் விரா அனாவணம் பிரதேசம் நிர்தான் நிஷ்கிராந்த அதாவது இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆ ஓகே சோ வந்து இங்க வந்து வெள்ளை வந்து பாக்குறேன் கியத் அவசி அவசிஷ்டம் ரஜன்யா கியத் அவசிஷ்டம் அப்படின்னா ராத்திரி இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் வெளில வரேன் பிரகாஷம் நிர்கதக தாவது அவலோகயாமி இந்த அந்த ஊட்டஜமோ எங்க இருக்கானோ அங்கேந்து வெள்ள வந்து அகம் தாவது அவலோகயாமி என்னது அப்படின்னா கியத் அவசிஷ்டம் ரஜன்யா ரஜனியானது இருட்டானது இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் வெளியில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் பரிக்ரமிய அவலோக்கிய அங்க சுத்தி பார்த்துட்டு என்ன ஹந்த பிரபாதம் ஓ கார்த்தால வந்துடுத்து பிரபாதம்னால என்னன்னா பூதம் பிரபாதம் ஒரு ஒளியோட இருக்கிறது பிரபாதம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் படிங்க அஸ்தி பதிஹி ஓஷதீனாம் ஆவிஷ்கிருத்த அருண புரஸ ஏகத அர்க்க என்ன அப்படின்னா யாதி ஏகத அஸ்தி பதி ஓஷதீனா ஓஷதின அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சைடுல என்ன அப்படின்னா ஓஷதீன ஓஷதிகள் அப்படின்னா உங்களுக்கு ஹர்ப்ஸ் பதியான சந்திரன் அவன் ஹஸ்தசிகரம் யாத்தி அது வந்து சிகரத்தினுடைய எண்டுல போயாச்சு அஸ்தமனம் ஆயாச்சுன்னு அர்த்தம் ஏகதக இன்னொரு சைடு என்ன அப்படின்னா அருண சுரகன்னு இருக்கு சரகன்னு இருக்கணும் அருணபுர புரஸ்சரக அர்க்க ஆவிஷ்கிருத்த இன்னொரு சைடு அருணன்ங்கிறது சூரியனுடைய தேரோட்டி இல்லையா அந்த அருணனை முன் முன்வைத்துக் கொண்டு இந்த அர்க்கா இந்த சூரியனானவன் ஆவிஷ்கிருத்தா அப்படின்னா மேல் மேல் கிளம்பி வந்தான் லோகஹ தேஜோ துவயசிய யுகபத்து வியசன உதயாபியாம் ஆத்ம தசாந்தரேஷு நியமியதே இவ லோகா அப்படின்னா இந்த லோகத்துல இருக்க ஜனங்கள் என்ன அப்படின்னா ஆஹ் என்ன அப்படின்னா யுக தேஜோத்வயசிய யுகபத்து ரெண்டு தேஜஸ்னுடைய ஒரே யுகபத்துனா ஒரே சமயத்தில் ரெண்டு தேஜஸ் எந்த ரெண்டு தேஜஸ் அப்படின்னா ஒண்ணு சூரியன் ஒண்ணு சந்திரன் ரெண்டும் யுகபத்து ஒரே சமயத்தில் வியசன உதயாப்யாம் வியசனம்ங்கிறது கஷ்டம் அதாவது மறையறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் உதயம்ங்கிறது ஒரு சந்தோஷம் இந்த வியசன உதயாபியாம் ஆத்ம தசாந்தர்சு தன்னுடைய ஆத்மனக தசாயாக அந்தராணி தேஷு சோ அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் மிசரி ஆஃப் லைஃப் அது எப்படி வந்து மக்கள் வந்து ஒரே சமயத்துல பாப்பாலோ அந்த மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு ஆஹ் தேஜஸ்ஸையும் சூரியன் சந்திரனுங்கிற ரெண்டு தேஜஸும் ஒரே சமயத்துல ஒன்னு உதயமாறுது ஒண்ணு இறங்கி போறது அது வந்து எப்படி அப்படின்னா உலகத்துல எப்படி கஷ்டமும் சந்தோஷமும் ஒரே சமயத்துல ஒரு சைக்கிள் மாதிரி மேக சந்தேஷத்துல வரும் வந்து அப்படியே ஒரு இந்த வீல் மாதிரி சந்தோஷமும் துக்கமும் மேலும் கிழமாக வரும் எங்கயோ படிச்சேன் வேற இவரே போட்டிருந்தார் ஆஹ் சரி சரியா அந்த ஸ்லோகம் தேஜோத்வயசிய யுகபத்து வியசன உதயாபியம் மேலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அத உத்கிருஷ்டையோகோ சந்திர சூரியையோகோ ததாவிதாம் அவஸ்தாம் விலோக எண்ணு சோக ஹர்ஷ சங்கர ரூபம் சம்சார தர்மம் ச விச்சிந்த எண்ணு உத்ரேக்ஷதே தேஜோத்வயசிய இங்க வந்து ரெண்டுமே உத்கிருஷ்டம் சந்திரன் சூரியன் ரெண்டுமே அப்படி இருக்கிற அந்த அவஸ்தையை பார்த்துட்டு உன்னுத்துக்கு உதயம் உன்னத்துக்கு அஸ்தம் அப்படின் ஒரு சோகத்துக்கு வந்து அஸ்தம் சந்தோஷத்துக்கு வந்து உதயம் சோக ஹர்ஷ சங்கர ரூபம் சம்சார தர்மம் சோகம் ஹர்ஷம் இது ரெண்டும் சங்கரம்னா சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் அதோடு இருக்கின்ற இந்த சம்சார தர்மத்தை யோசித்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரேட்சணம் தேஜோ துவய செய்தி இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா லோகா அப்படின்னாலே என்னவா என்ன அப்படின்னா ஜனகனு அர்த்தம் நித்தியா நித்திய வஸ்து விசார விதுரக சர்வே ஜன சர்வோபி ஜனக நித்திய எது நித்யம் எது அனித்யம்னு விசார அந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் புத்தியோட இருக்கின்ற ஜனங்கள் அதுக்கு லோகன்னு பேரு ஆத்மனக தசாந்தரேஷு அப்படின்னா சுக துக்க ஆத்மகேஷு நியம் எந்தே அப்படின்னா யந்திரித்தகான்னு அர்த்தம் அதாவது அந்த மாதிரி சீம்ஸ் டு பி இந்த உதயமும் இந்த அஸ்தமனம் லோகத்துல சுக துக்கத்தோட இந்த உலகம் இருக்கு அப்படிங்கிறத ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கு நியமியதே சீம்ஸ் டு பி டாட் அந்த மாதிரி சரியா லோக நியமியதே எந்த இந்த நியமியதே இவ ஆத்ம தசாந்தரேஷு இந்த மாதிரி தேஜோத்வயசிய யுகபது வியசன உதயாபியாம் வியசனம்ங்கிறது கஷ்டம் அந்த ரெண்டுத்தோட இருக்கின்ற இந்த தேஜஸ் துவயம் இந்த இடத்துல ஆறுது அதாவது சூரியோதயம் ஆயிடுத்து அப்படிங்கறத வர்ணிக்கிறார் இன்னும் ஒண்ணு பார்த்தேன்னா இங்க வந்து சந்திரனுங்கிறது துர்வாசர் சூரியருங்கிறது கணவர் சார் கஷ்டத்தை குடுத்துட்டு போயாச்சு இனிமே கண்வர் வந்தாச்சு அடுத்தது சகுந்தலைக்கு வந்து நன்மைய செய்ய போறா வரும் அர்த்தோகி கன்யா பறகிய ஏவ பின்னாடி வரப்போறது ஸ்லோகங்கள் ஒரு ஒரு கன்யாங்கிறப்போ வந்து எப்போ நீ திரும்பி வீட்டுக்கு வரணுங்கிறத சொல்லுவார் இப்ப இந்த காலத்துல சொன்னா அடிச்சிருவா எல்லாரும் உன்னுடைய குழந்தைக்கு வந்து பட்டாபிஷேகம் கட்டி அதுக்கப்புறம் நீ பொண்ணு அம்மாவத்துக்கு வரலான்னு சொல்லுவார் ஒரு ஸ்லோகம் வரும் பின்னாடி ஆஹ் ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பொண்ணு வந்து புக்காத்துக்கு சேர்ந்தவன் ஏவம் பகவத பகவதோஹோ பிரபஞ்ச பிரவர்த்தகையோகோ சோம சூரியையோகோ அபி ஏகசியா ஏகசிய ஆஹ் ஆஹ் அன்ய அந்நிய சம்பத்து ஏகசிய சம்பத்து ஒரு நிமிஷம் இருக்கும் பரியாயண பிரவர்த்தமானையோகோ ஆபத் சம்பதையோகோ சோகஹர்ஷாபியாம்

இந்த ஸ்வப்ரேயசீனாம் ஓஷதீனாம் பாவி வியோக துக்கம் விசிந்திய ரொம்ப ஒரு மனசோட கஷ்டமான மனசோட சந்திரன் ஆனது அஸ்தத்தை அடையிறது அதுதான் வியசனம்னு போட்டிருக்காருங்க சரியா ஆஹ் அருண புரசர சரத்வ உக்தியா தெய்வாபிமுக்கியே சகாயோபி சுலபக சம்பத்தியத்தே அது ஒண்ணு அஹ் சர்க்கசிய திக்விஜய உக்தி இந்தோகோ தபிபூ ஸ்திரீ சமாதி யாதி பகு பகு பரிகிரக ராஜா பிரதி ஓகே இது ஒண்ணு சொல்லிக்கலாம் வந்து துஷ்யந்தன் வந்து சக்குலைய விட்டுட்டு போறான் எப்படி வந்து இங்க சந்திரன் ஆனது தன்னுடைய பிரிய பிரியசிரேய பிரேயசியான அந்த அந்த ஓஷதியை விட்டுட்டு போறதோ பகு பரிகிரக ராஜா ஸ்வபுரம் பிரதி யாத்த குலபதிஷ் ரூப தேஜ தேஜாலினோ தயோ வியசனோதயோ வியசனோதயூபம் வியசனம் குலபதே உதய வர பிராப்தியாதி இது பகு பரிகிரக ராஜா பல பரிகிரகத்தோட இருக்கின்ற அந்த ராஜாவானவர் தன்னுடைய நாட்டுக்கு போறார் குலபதியான கண்வர் திருவிவரார் இங்க வந்து ரெண்டு தேஜஸ் என்ன ஒண்ணு க்ஷாத்திரம் ஒன்னு கத்திரியன் ஒத்தன் உன்னொத்தர் வந்து பிராமணன் அந்த மாதிரி இருக்கிற கஷாத்திர பிராம ரூப தேஜகா தேஜாலினோகோ தயோகோ வியசனோதயோ அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு ஷாபாதி ரூபம் வியசனம் ராஜாவுக்கு வந்து என்ன வியசனம் கஷ்டம் அப்படின்னா சாப்பம் மூலமா ஒரு கஷ்டம் குலபதியானவர் குலபதேகே உதயா என்ன உதயம் அப்படின்னா வர வரப்பிராப்தியாதிகி இது பிரகிருத்தார்த்தகே இனிமே தன்னுடைய துகிதாக்கு ஒரு வரப்பிராப்தியை பண்ணணும் அப்படிங்கிறது அங்க உதயம் இதனால இதுவும் இப்ப இருக்குற இந்த கான்டெக்ஸ்டும் நாட் ஒன்லி த சன்ரைஸும் மூணு செட்ட மாத்திரம் வர்ணிக்கல இப்ப இருக்கிற கான்டெக்ட் வர்ணிச்சிருக்காருன்னு சொன்னேன் ஆஹ் அருணபுரஸ்தரஹா இதி துர்வாசசோ அபி ஆகமனம் சூச்சையது அருணபுரஸரஹா அப்படின்னு போட்டுருக்காரு இல்லையா சூரிய உதயம் சூரியனுடைய உதயம்ங்கிறது கண்வர் அதுக்கு அருணபுரஸரன்ங்குறவர் இந்த துர்வாசரம் அவருடைய ஆகமனம் சூப்பரா ஆஹ் இங்க வந்து இங்க வந்து நிதர்சனாதி அலங்காரு போட்டிருக்கார் பட் ராஜா ஒண்ணுமே போடலை ஒண்ணுமே போடல ஒரு அலங்காரம் நிறைய அலங்காரம் போட்டிருக்காரு சமாசோக்தி யோகிதா உட்பிரேக்ஷா உட்பிரேக்ஷா ஓகே ஆஹ் சொல்லியாச்சு நிதர்சனாதி அலங்காரு போட்டிருக்காரு நான் அடுத்த கிளாஸ்ல இத பாத்து சொல்றேன் சரியா பட் ராஜா ஒரு அலங்காரம் கூட போடல எப்படி உம்

ஜனிதானி துக்கானி அதிமாத்திர சுதுசகானி ஆஹ் மேலும் என்ன அப்படின்னா அன்வய பார்த்தேன்னா அந்தர் சதி சம்ஸ்மரணிய சோபா சதி மே மெஷ்டிம் நந்தி அதாவது சூரியோதயம் வந்தா தாமரபூக்கோம் சந்திரோதயம் வந்தா கூதம் பூக்கும் இதுதான் வந்து நம்ம லோக லோகத்துல லோகோக்தி சோ இப்ப வந்து என்ன சசினி அந்தர்ஹிதே சதி இந்த சசியானது அந்த மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் சாயேவ குமுத்வதி மே அந்த அதே குமுதம் இப்ப என்ன அப்படின்னா மூடிடும் இல்லையா அது வந்து எனக்கு என்னோட நந்தையதி என்னோட கண்ணுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல எது எது இப்ப வந்து என்னோட மனசுல இருக்கு அப்படின்னா அந்தமானது சம்ஸ்மரணியோபாமே அப்படின்னா ஐம் ஜஸ்ட் அந்த பியூட்டி ரிமைன்ஸ் இன் மை மெமரி அவ்வளவுதான் ஸ்மரிக்கப்படுற ஒரு சோபையோட தான் அவன் இருக்கா அப்படின்னு சொல்றார் மேலும் ஏன் எது போல அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா மேலும் இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய துக்கானி நூனம் அதிமாத்து துசகானி மேலும் என்ன அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா தன்னுடைய இஷ்ட பிரவாச ஜனிதானி துக்கானி இஷ்ட பிரவாசம் அப்படின்னா பிரியமானவன் வந்து ஊற விட்டு பிரவாசகனா வெளியூர் போறது அதனால ஜனிதானி உண்டான துக்காணி அந்த கஷ்டமானது அபலாஜனசிய அபலாஸ்திரீகளுக்கு எப்படி அப்படின்னா நூனம் அதி மாத்திர துசஹானி அதிமாத்திரம்னா ரொம்ப மிகுந்தன்னு அர்த்தம் தாங்க முடியாத ஒரு துசகானி ஆஹ் மிகுந்த தாங்க முடியாத துக்கானி பவந்தி சரியா இருக்கா அவங்களுக்கு இஷ்ட பிரவாச ஜனிதானி துக்கானி அந்த துக்கானி எப்படி அப்படின்னா அதி மாற்ற துசகானி துக்கானி மிகு மிகவும் தாங்க முடியாத அந்த துக்கங்களானது யாருக்கு அப்படின்னா அவலாஜனசிய பவந்தின்னு அர்த்தம் புரியுதா திருஷ்டிம் ந நந்தயதி கிந்து துக்கமே ஆவ ஆவகத்தின்னு அர்த்தம் என்னோட கண்ணுக்கு வந்து அழக கொடுக்கல அந்த அந்த பூதம் எப்படியோ அது வந்து அத்த ஹேதுகு சம்சரணிய சோபா இங்க சரியா நான் இதை வந்து நிறுத்திக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல பண்ணலாம் அடுத்த கிளாஸ்க்கு வந்துட்டான்